அனைவருக்கும் வணக்கம். புனிதர்களின் வரலாறு பகுதியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற புனிதர் அருளாளர் மரியா ஏஞ்சலா அஸ்ட்ரோச். இவர் ஒரு மறைப்பணியாளர், சபை நிறுவனர். அருளாளர் மரியா ஏஞ்சலா அஸ்ட்ரோச் செப்டம்பர் 1, 1592 ஸ்பெயின் நாட்டில் உள்ள பார்சிலோனாவில் பிறந்தார். இவர் டிசம்பர் 2, 1665 ஸ்பெயின் நாட்டில் உள்ள முர்சியாவில் இறந்தார். திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களால் மே 23, 1982 இவருக்கு முக்தி பேறு பட்டம் வழங்கப்பட்டது. புனிதையின் நினைவு திருநாள் டிசம்பர் 2. அருளாளர் மரியா ஏஞ்சலா அஸ்ட்ரோச் ஒரு ஸ்பானிஷ் துறவியும் சரகோசா மற்றும் மூர்சியா ஆகிய இடங்களில் உள்ள எளிய சகோதரியருக்கான கப்புச்சின் துறவு சபையின் நிறுவனரும் ஆவார். மூர்சியாவில் மறித்த இவர் கிபி 1982 மே 23 திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களால் அருளாளராக அருட்பொழிவு செய்யப்பட்டார். பார்சிலோனாவில் வசதியான குடும்பத்தில் பிறந்த ஏஞ்சலாவின் தந்தை கிறிஸ்டோபஸ் கோர்டி ஒரு புத்தக வியாபாரி. இவரது தாயாரின் பெயர் கேடலினா அஸ்ட்ரோக். இவர்களுக்கு பிறந்த 4 குழந்தைகளில் ஆஞ்சலா கடைக்குட்டி குழந்தை. இவருக்கு 4 வயதாகிய போதே இவரது பெற்றோர் இருவரும் மரித்து போயினர். அனாதையாக தனித்து விடப்பட்ட மரியா இவர்களது வீட்டின் பணிப்பெண்ணின் பாதுகாவலில் விடப்பட்டார். கிபி 1599 தமது 7 வயதில் விஷமருந்திய ஏஞ்சலா மரித்த நிலையில் காணப்பட்டார். அப்போது பார்சிலோனாவில் புதியதாய் நிறுவப்பட்டிருந்த கப்புச்சின் துறவு சபையில் அருட்சகோதரியாக இருந்த இவரது சகோதரி இசபல் அஸ்ட்ரோச் மரியாவின் இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடுகள் செய்தார். இறுதி ஊர்வலத்தின் தயாரிப்புகளுக்கு இடையே மரியாவின் சகோதரி இசபலின் ஜெபத்தினால் அதிசயிக்கும் வகையில் மரியா உயிருடன் மீண்டு வந்தார். புத்துயிர் பெற்ற மரியா பிரம்மாண்ட சாத்தியக்கூறுகளுடன் மேம்பட்ட முதிர்ச்சி பெற்றார். லத்தீன் மொழியில் உள்ள புத்தகங்களை படிக்கவும் கடினமாக உழைக்கவும் கற்றார். கிபி 1603 செப்டம்பர் 16 தமது 11 வயதில் அன்னை ஏஞ்சலா செராஃபினா பிராட் அவர்களால் நிறுவப்பட்ட பார்சிலோனாவின் புனிதர் மார்கரெட் துறவர மடத்தில் இணைந்தார். பார்சிலோனாவில் இருந்த கப்புச்சின் துறவர சபையில் தனது 17 வயதில் துறவர வார்த்தைப்பாடுகளை பெற்றார். தான் துறவியான 8 கழித்து சரகோசா என்ற ஊரில் துறவர மடம் ஒன்றை கட்டினார். அதன் பிறகு அவ்வில்லத்திற்கு தானே தலைமை பொறுப்பையும் ஏற்றார். ஞானத்தாலும் அறிவாலும் சிறந்து விளங்கி தன் மடத்தை வழி நடத்தினார். அதன் பின்னர் ஸ்பெயின் நாட்டின் சரகோசா என்ற இடத்தில் தூய மார்கரிட்டா என்னும் பெயரில் ஒரு துறவு மடத்தை நிறுவினார். இவர் அம்மடத்தில் இருந்த காலத்தில் அம்மடம் அடித்தளங்களின் ஒரு செழுமையான மையமாக மாறியது. கிபி 1614 முதல் 1623 உள்ள காலத்தில் புதுமுக பயிற்சி துறவியரின் தலைமையேற்றார். கிபி 1623 முதல் 1626 பயிற்சி முடித்த இளம் துறவியரின் ஆசிரியையாக இருந்தார். கிபி 1626 முதல் 1642 மடாதிபதியாக பணியாற்றினார். மரியா ஏஞ்சலாவின் ஆன்மீக முன்னேற்றம் அவரது சுயசரித கதைகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் அவர் தமக்கு கிபி 1626 முதல் 1656 உள்ள காலத்தில் ஏற்பட்ட ஆன்ம பலம் கொண்ட இறை அனுபவங்களை பற்றி சொல்கிறார். அவர் எண்ணிலடங்கா இயேசுவின் திருக்காட்சிகளை பெற்றார். அவைகளை தானே தன் கைப்பட எழுதியும் வைத்தார். கிபி 1640 அருட்சகோதரி மரியா ஏஞ்சலா ஸ்பெயின் நாட்டின் மூர்சியா என்னுமிடத்தில் புதியதாய் ஒரு துறவர மடத்தினை நிறுவினார். அதற்கு தூய அருட்சாதனங்களின் பெருமகிழ்ச்சி நிலை என்று பெயர் சூட்டினார். மீண்டும் இங்கேயும் புதுமுக துறவியரின் பயிற்சி கால தலைவராகவும் மடாதிபதியாகவும் பணியாற்றினார். ஏஞ்சலா இங்கே இருந்த காலகட்டத்தில் வெள்ளம், கொள்ளை நோய் போன்ற கடினமான தருணங்களையும் சந்தித்தார். கிபி 1648 பிளேக் கொள்ளை நோய் வேகமாக பரவியிருந்தது. பின்னர் கிபி 1651 மற்றும் 1653 சேகுரா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதுபோன்ற அவசர காலங்களில் மக்களுக்கு சலிக்காது சேவையாற்றினார். கிபி 1655 அருட்சகோதரி மரியா ஏஞ்சலா தமது மோசமான உடல்நிலையால் எழுத்துப் பணிகளை நிறுத்தினார். கிபி 1660 தமது மனநலனை இழந்த அருட்சகோதரி ஒரு குழந்தை போல நடந்து கொள்ள ஆரம்பித்தார். கிபி 1661 தமது மடாதிபதி பொறுப்பை விட்டு விலகினார். கிபி 1665 நவம்பர் மாதம் 21
உடலின் ஒரு பக்கம் செயலற்று போக வைக்கும் வாத நோயால் பாதிக்கப்பட்டார். அவரது மனநிலை தேராமலே போனது. தமது இறுதி அருட்சாதனங்களை பெற்றுக்கொண்ட அருட்சகோதரி ஏஞ்சலா டிசம்பர் மாதம் 2 கிறிஸ்துவுக்குள் மரித்தார். மீண்டும் மற்றொரு புனிதரின் வரலாறோடு சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.